சரணம். இன்றைக்கு ஒரு அற்புதமான, அதே நேரத்தில் அத்தியாவசியமாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஒப்பற்ற ரகசியத்தை பகிர்ந்துக்க போறோம். பொதுவா இன்னைக்கு ட்ரெண்டிங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசி யோகம், தியானம், யோகம், இந்த மாதிரி விஷயங்கள் மேலே மக்களுக்கு அதீதமான தேடலும் ஈடுபாடும் இருக்கிறது தான் ட்ரெண்டிங். இப்போ வாசி யோகம், தியானம், குண்டலினி இதெல்லாம் யாராவது கற்றுக் கொடுக்குறாங்க இல்லை கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு பெருமையான விஷயம் ஆயிடுச்சு. எங்கே கற்றுக் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சிக்க போகிறது, இல்லை நான் கற்றுக்கிட்டேன் ரொம்ப வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி எல்லாரும் விரும்பி செய்யக்கூடிய ஒன்றா இருக்குது. இங்கே தான் நம்ம கவனிக்க வேண்டிய, உணர்த்தி கொடுக்க வேண்டிய ஒரு ரகசியமும் கூட இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வாசி யோகம் செய்கிறவங்க இல்லை தியானம் செய்கிறவங்கக்கிட்ட தொடர்ந்து அவங்கக்கிட்டேருந்து ரெகுலராக ஒரு அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலுக்கு போனேன், பயங்கர வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகிறது தெரியுது, குண்டலினி அப்படியே நெஞ்சு வரைக்கும் வர்றது தெரியுது, அப்படியே மணிபூரகத்தை தொடுறது தெரியுது, அப்படியே இந்த ஆக்கினையில் ஒரு துடிப்பு இருக்கிறது தெரியுது, அப்படியே இந்த சகசர தளத்தில் ஒரு படபடன் இருக்கிறது தெரியுது, அப்படியே நான் அப்படி ஆகிட்டேன் இப்படி ஆகிட்டேன் இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் சில பேர் கண்ணை மூடி உட்கார்ந்து அப்படியே குருவோட தரிசனம் தெரிஞ்சிச்சு, அப்படியே முருகனோட தரிசனம் தெரிஞ்சிச்சு, அப்படியே சிவபெருமான கண்ணில் பார்த்தேன் இப்படியும் சில பேர் சொல்லுவாங்க. இது மேக்சிமம் இந்த யோக பயிற்சிகளை செய்கிறவங்க எல்லாருமே உபயோகப்படுத்தக்கூடிய அனுபவ வார்த்தைகள். இந்த மாதிரி எனக்கு இந்தந்த ஆதாரம் ஆக்டிவேட் ஆச்சு, இல்லை ஜிலுஜிலுன்னு இருந்துச்சு, இல்லை வைப்ரேஷன் ஆச்சு, இந்த ஆக்கினை பகுதி புருபுருன்னு இருந்துச்சு, சகசிரதளம் அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு, நான் கடவுளை பார்த்துட்டேன் எனக்கு அப்படி இருந்துச்சு, இதெல்லாம் சொல்லுவாங்க. இங்கே நாம் உணர்த்த வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் உண்மையா, இவ்வளோதான் விஷயம். நான் வாசி யோகம் பண்ணுறேன், எத்தனை வருஷம் பண்ணுறீங்கிறது நமக்கு தேவையில்லை, நான் வாசி யோகம் பண்ணுறேன் இல்லை வாசி யோகம் கற்றுக் கொடுக்குறேன், எனக்கு அது நடந்துச்சு இது நடந்துச்சு, இது சரியா, இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறது தான். இப்போ பொதுவாக பளிச்சுன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணுமா இருந்தால், எந்த ஒரு மனிதனுக்கு புலன்கள் ஐந்தும் புற உலகத்தோடு தொடர்பில் இருக்கிறதோ அந்த ஒரு மனிதனுக்கு அக உலகத்தின் அனுபவங்கள் அத்தனையும் மாயை. ஒரே வரியில் சொல்லிட முடியும், எந்த ஒரு மனிதனுக்கு புலன்கள் ஐந்துமே புற உலகத்தோடு தொடர்பில் இருக்குதோ அந்த மனிதனுக்கு அகம் சார்ந்த விஷயங்கள் குறித்த ஞானம் இருக்கவே இருக்காது, உணர்வுகள் உணரவே முடியாது. அதுதான் உண்மை. பதஞ்சலி மகான் வந்து அட்டாங்க யோகத்தை வடிவமைச்சதை பல பேருக்கு என்னன்னே புரிஞ்சிருக்காது. அதில் ஒரு ரெண்டு நிலையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஒன்று பிரத்யாகாரம், மற்றொன்று தாரணை. இந்த பிரத்யாகாரத்துக்கும் தாரணைக்கும் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரத்யாகாரம் அப்படிங்கிறது வெளி உலகத்தோடு தொடர்பில் இருக்கக்கூடிய புலன்கள் ஐந்தையும் அகப்புறமாக திருப்பி தரக்கூடிய பொறுப்பு, அந்த பலனை கொடுக்கறதே அந்த பிரத்யாகாரம்ங்கிற ஒரு நிலை தான். இந்த பிரத்யாகாரத்தில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, வெளிப்பக்கமாக சுற்றி ஓடிக்கிட்டு இருக்கிறத பூரா அப்படியே திருப்பி உள்ளே விடுறது தான். இதுக்குன்னே ஒரு ஸ்டேஜே வச்சுருக்கிறார். அடுத்தது பாருங்கள் தாரணை, உள்ளேயும் விட்டுட்டு சும்மா விட்டுறக்கூடாது, அது எங்கே போய் உள்ளே நிறுத்தணுங்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜ் வச்சுருக்கார் பாருங்கள். நம்மெல்லாம் சாதாரண ஒற்றை வரியில் பேசக்கூடிய விஷயத்த ஒரு நிலையாகவே வச்சுருக்கிறார், அட்டாங்க யோகத்தின் நிலையாகவே வச்சுருக்கிறார். அப்போ அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருந்தால் அதை சொல்லியிருக்கணும். உள்ளுக்குள்ளார நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய கோடிக்கணக்கான ரகசியம் உள்ளே இருக்குது. உள்ளுக்குள்ளார ஒரு சின்ன ரகசியம் மட்டும் சொல்கிறேன். நம்ம உடம்பில் 72,72,10,200 நாடிகள் ஓடுறதா சித்த ரகசியம் சொல்லுது, சித்தர்கள் சொல்கிறாங்க. இந்த 72 ஒரு நாடிங்கிறதே வந்து ஒரு பசுவினுடைய ரோமத்தை இப்படி எடுத்து 16 போட்டு அதில் ஒரு கீத்தை எடுத்து 1,000 போட்டால் என்னவோ அதுதான் ஒரு நாடியினுடைய அளவு. இது மாதிரி 72 நாடி இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்ச சித்தர்களுக்கு உள்முக ஞானம் எவ்வளவு இருந்திருக்கணும்? நமக்கு அதில் ஏதாவது 1% அந்த ஞானம் இருக்குமா? குறைந்தபட்சமாக நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தொண்டைக்கு கீழே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, உள்ளே போய் என்ன எங்கே போகுது, எங்கே இறங்குது, என்னவா மாறுதுன்னு என்னைக்காவது கவனிச்சிருப்போமா? யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, இது போய் இறப்பையில் விழுவோம் அப்படி ஜீரணமாகும்,
சிறுநீர் நீரை பிரிக்கும், கல்லீரல் இதை பண்ணும், நுரையீரல் இதை பண்ணும்னு செவி வழியாக கேட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, அவ்வளோதான். அது உண்மையிலே அதெல்லாம் செய்கிற அந்த உறுப்புகள் செய்கிற வேலையெல்லாம் என்றைக்கா உள்ளே திரும்பி பார்த்துருப்போமா? கிடையாது. அப்போ இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யோகத்தில் ஜெயிக்கிறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய மாயை. நல்லா யோசிச்சு பாருங்கள். மூலாதாரத்தில் குண்டலின் வந்துட்டதை உங்களால் உணர்ந்த முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆஹா, மூலாதாரத்துக்கிட்ட குண்டலினி வந்துருச்சு, அனுபவம் கிடைச்சிருச்சுங்கிற முடிவுக்கு வந்துட்டிங்கன்னா, அதுக்கடுத்து மேலே செல்லக்கூடிய எந்த அனுபவத்துக்கு நீங்கள் முயற்சியே எடுக்க மாட்டீங்க. ஒரு மிகத்திறமையான ஒரு ஆசிரியர் இருக்காருன்னு வச்சுக்கோமே, அந்த ஆசிரியர்கிட்ட நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு வேலைக்காரர் இருக்கார் அவர்கிட்ட நம்ம என்ன சொல்கிறோம், ஆஹா நீங்கள் செய்கிற வேலை சூப்பர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்பாட்டை விட்டு அவருடைய அடுத்த கட்ட வளர்ச்சிங்கிறது இருக்காது. ஏன்னா அந்த சூப்பருங்கிற வார்த்தையிலே அவர் அப்படியே ஸ்டாப் ஆயிடுவார். இது உண்மையா இல்லையா? அதே மாதிரி அவர்கிட்ட போய் என்னங்க நீங்கள் உங்களுடைய திறமை, இது என்னங்க இப்படி இருக்குது, இது என்னங்க இப்படி தப்பு தப்பாக இருக்குது இப்படின்னு குறை வரும்பொழுது அவர் என்ன பண்ணுவார்னா, என்னாச்சு அப்படின்னு அதை திருத்தி மேலும் மேலும் மெருகேற பார்ப்பார். இங்கே எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனுபவங்களை கடந்து அனுபவம் இல்லாத, அனுபவங்களே இல்லாத ஒரு நிலைக்கு போகிறதா இந்த முயற்சி. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எனக்கு அது நடந்துருச்சு, இது நடந்துருச்சு, புறுபுறுன் இருக்குது, வைப்ரேஷன் இருக்குது, இதெல்லாம் ஏதோ பெருமையான விஷயம் மாதிரியும் பெரிய சாதனைகள் செஞ்சிட்ட மாதிரியும். சாதாரணமாக ஓம் அப்படி சொல்லிட்டு ஒரு தடவை சொல்லிட்டு பார்த்தீங்கனாலே ஏதோ புசு 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 புசுன்னு போகிற மாதிரி இருக்கும். இதை அனுபவமாக எடுத்துக்க முடியாது. காரணம் என்னென்னா, புலன்கள் ஐந்தும் புற உலகத்தோடு தொடர்பில் இருக்கிறது. அது இருக்கிற வரைக்கும் நீங்கள் பட்ட அனுபவங்கள் எல்லாமே காணல் நீர் மாதிரி தான். அதை கடந்து போகத்தான் நீங்கள் பழகணுமே ஒழிய, அது நிஜம்னு நம்புறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் ஆயுளை ஒரு நிமிடம் ஒரு வினாடி அதிகப்படுத்தியும் கொடுக்காது, உங்களுடைய கர்மாவை நீக்கி கொடுக்காது, உங்களுடைய பிறவியை கட் பண்ணியெல்லாம் கொடுக்காது. உண்மையிலேயே யோக பயிற்சியை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க அனுபவங்களே இல்லாத ஒரு நிலைக்கு போகத்தான் முயற்சி எடுக்கணுமே ஒழிய, இந்த அனுபவங்களை சொல்லி பெருமை பேசுறது மகா தவறு. இந்த மனநிலை மாறாத வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்டது குண்டலினி வாசி தியானம்ங்கிற மாயையாக தான் இருக்குமே ஒழிய, அதையும் அதன் மூலமாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய சாதனையை செஞ்சேன், மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை தொட்டுட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலை உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது. யோசிச்சு பாருங்கள். ஒரு குண்டலினி, ஒரு வாசி நான் தான் கற்றுக் கொடுக்குறேன், கற்றுக் கொடுக்குற என்னால் ஆயுள நீட்ட முடியுதா, பிறவி அறுக்க முடியுதா? முடியலை. நானும் 90 வயசோ 80 வயசோ 60 வயசோ 110 வயசோ 100 வயசுல நானும் செத்து போயிடுறேன். என்கிட்ட உபதேசம் வாங்கினவரும் அதே மாதிரி செத்து போயிடுறாரு. இங்கே என்ன நடந்துச்சு அப்புறம்? சாகா கலைகள் அப்படின்னு சொல்லித்தான் வாசி யோகம் குண்டலினி யோகத்தை சித்தர்கள் உலகத்துக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அதை சொல்லி கொடுக்குறவங்களும் உயிரோடு இல்லை, கற்றுக்கிட்டவனும் உயிரோடு இல்லை. சித்தர்கள் மட்டும்தான் ஜீவனுடன் இன்றும் பூமியில் உலாவிக்கிட்டே இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், எங்கேயோ தப்பு இல்லை. ஆக யோக கலைகளில் நீங்கள் உணர்ந்ததாக கூறும் அனுபவங்கள் அத்தனையும் நீங்கள் விலக்கி தள்ள வேண்டிய மாயைகள். இதில் உங்களுக்கு அறிவுபூர்வமான விழிப்புணர்வு இல்லை அப்படின்னா நீங்கள் உயர்நிலைகளை அடையவே முடியாது. கடைசி வரைக்கும் அடைந்து விட்டதாக நினைத்து சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து மரணத்தை தொடுவீர்களே தவிர அந்த பிறப்பறுக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு கடைசி வரைக்கும் வராது. இப்போ என்னதாங்க முடிவு? யோக கலைகளில் பயிற்சிகளை செய்யும் பொழுது வரக்கூடிய அனுபவங்களை எல்லாம் கடக்க பழக வேண்டும். அதற்கு பேர் தான் கடந்து மீண்டும் உள்ளே செல். இதை கடந்து மீண்டும் உள்ளே செல். இதை கடந்து மீண்டும் உள்ளே செல். கட உள்ளே, கட உள்ளே, கடவுள் அப்படிங்கிற நிலையே வந்துச்சு. கடவுள் நமக்கு உணர்த்தி கொடுக்கறது என்னன்னா, இதை கடந்து உள்ளே போய்கிட்டே இரு. இந்த கடத்தின் உள்ளே கிடைக்கக்கூடிய அனுபவங்களை கடந்து உள்ளே செல். அதுதான் கடவுள்னு சொன்னாங்க. நீங்கள் இந்த மயக்கத்தில் நின்னீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த இறைத்தன்மையை அனுபவிக்கவோ உணரவோ அடையவோ வாய்ப்பே கிடையாதுங்கிறத ஞாபகம் வச்சு விழிப்புணர்வுடன் இந்த மாதிரி விஷயங்களை கையாள பழக வேண்டும். குருவே சரணம்.